வீரர்களே உங்கள் கட்டப்பாட்டு உணர்ச்சிதான் எனக்கு போர் கவசம் தலைவி வெல்வதற்கு தொண்டர்களின் தியாகம் தான் முக்கியம் இந்த பண்பும் உறுதியும் நம் கொள்கைக்கு வெற்றி நேடி தரும் ஆம் நானும் தொண்டரோடு தொண்டராக சேர்ந்து போராடுவேன் நாம் எடுத்திருக்கும் பணி சிறப்பாக முடியும் வரையில் நம் மனதிற்கு அமைதி என்பதே கிடையாது சபாஷ் பகதூர் நம் பகைவர் பக்கத்தில் கூடாரம் அடித்திருக்க வேண்டும் நாம் இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாமா நான் பயந்து விடுவேன் அம்மா இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்கள் நான் எனது கூட்டத்துடன் புறப்படுகிறேன் நல்லது பாலா ஆனால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இரு அம்மா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் யாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் சண்டைக்கு புறப்பட தயார் செய்யுங்கள் இன்று முதல் நானே உங்களுக்கு தலைவி என் தந்தையை காப்பாற்றுவதாக என் அன்னை முன் செய்த சபதம் நீங்கள் யாவரும் அறிந்ததே ஆகையால் நண்பர்களே என்னை பின்தொடருங்கள் உயிருக்கு அஞ்சாதீர்கள் யுக புரட்சி நல்ல எதிர்காலம் இவைதான் இன்றைய தேவை நாளை வாழ்வு பெற இன்று தியாகம் செய்யுங்கள் நாட்டுக்காக நாம் மறந்து விடாதீர்கள் வீர வரலாறாக இருக்கின்ற உங்களுடைய முன்னோர் உங்கள் வெற்றியைக் கண்டு ஆனந்தம் அடையட்டும் புரட்சி தலைவி வீரபாலா மண்ணின் மைந்தர்களே உங்கள் கண்களில் நாளை வாழ்வு தெரிகிறது வேங்கைகள் அணிவகுத்து நிற்பதைக் கண்டால் வேட்டை நாய்கள் ஓடிவிடாதா ஆதலால் சகோதரர்களே முன்னோர்கள் ஆசையுடன் நல்லாட்சி அமைப்போம் வாழ்க வாழ்க வீரபாலா வாழ்க பூனைகளையும் புலியாக்கும் உன் பேச்சு ஆனாலும் விரோதிகளும் வீரம் உள்ளவர்கள் ஆகையால் வெகு ஜாக்கிரதையுடன் போர் செய்ய வேண்டும் எதற்கும் துர்ஜயனையும் ராகவனையும் அழைத்து செல் வீரபாலா அம்மா இருந்தாலும் நீங்கள் அன்புக்கும் தாசத்துக்கும் அடிமையாகிவிடக்கூடாது எதிரிகளை பற்றி நான் நன்றாய் அறிவேன் கூடிய சீக்கிரத்தில் என் பலத்தையும் அறியுமாறு செயல்படுவேன் இருந்தாலும் தங்கள் புத்திமதியை நான் தள்ள மாட்டேன் தங்கள் விருப்பப்படியே ராகவனை அழைத்து செல்கிறேன் ராகவா வா போகலாம் சட்டத்தை மீறி நடக்கலாமா நடக்கட்டும் பரவாயில்லை அவர்களை அடக்க சாவி என்னிடம் இருக்கிறது யார் நீ நானா உன் குடும்போல் ஆட்சியை தகர்த்தெறிய வந்த வெடிகுண்டு வீரபாலா த துஃபான் குவீன் துஃபான் குவீன் எஸ் துஃபான் குவீன் என்னப்பா புரட்சி தலைவி ஏமாறமாட்டல் என்பதை மறந்து விட்டாயா அல்லது நாட்டிலே விவசாயிகள் தொழிலாளிகள் போன்ற ஏழை மக்களை கொள்ளையிடும் கோமகன் உங்கள் மகாராஜா இதை சொல்லித்தரவில்லையா என்ன என்ன சொன்னாய் Shut up your highness மன்மதலீலைக்காகவே வாழும் மாளிகை பறவையே ரிவால்வரை தொடுவதற்கும் உனக்கு துணிவிருக்கிறதா மிருதுவான உன் கை இதற்குத்தான் ஏற்றது போ வெளியே தேவையற்ற வேலை சிப்பாய் சிப்பாய் பிரயோஜனமில்லை சிப்பாயை கண்டு அஞ்சுவது அந்த காலம் என்னை சேர்ந்தவன் அடுத்தறையில் இருக்கிறான் முட்டாள்களே
சுட்டு தள்ளுவேன். அம்மா எங்களை சுட்டுடாதீங்க. அப்பாவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். உபதேசம் ரேவதி, நீ இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைவியானது உன் சொந்த பலத்தினால் அல்ல என்பதை மறந்து பேசுகிறார். திட்டம் வகுத்து தரும் வரையிலும் என்னை நீ மதித்திருந்தாய். உண்மை தொண்டனை மிதித்து விட்டு உன்னிலையை உயர்த்திக் கொண்டு விட்டாய். நீ அரசியலை வியாபாரமாக்கிவிட்டாய்.
சுயநலம் உன் கண்களுக்கு திரை போடுகிறது. ஒருவன் மாறிவிட்டால் ஒரு இயக்கம் மடிந்து விடாது. நாங்கள் நல்லாட்சிக்காக போராடுகிறோம். ஆதலால் எங்கள் கொள்கை குடி எங்கும் எப்பொழுதும் பறக்கும். நீ இல்லாவிட்டால் குடி ஒன்று முழுகி போகாது. படை நடத்துவது பெண்களுக்கு ஏற்புடையதல்ல. நீ எவ்வளவு பலமுள்ளவளாக இருந்தாலும் வீரரை நன்றாக அணிவகுத்து சமயோஜித சூழ்ச்சிகளால் பகைவர்களை எதிர்க்கக்கூடிய என்னை போன்ற ஒரு தலைவன் இல்லாமல் இந்த சண்டையை நீ நடத்த முடியாது. ஆணவத்தின் பேச்சு பதறி வந்தால் போச்சு. உனக்கு தெரியுமா, பெண்தான் சக்தி. சக்தி இல்லாவிட்டால் இந்த உலகம் ஏது? தாயின் வளர்ப்பில் தனி மனிதன் உருவாகிறான். விவேகத்திலும் வீரத்திலும் சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் என்ற உணர்விலும் உயர்கிறான். அப்படி இருக்க எங்களை இகழ்ச்சியாக பேசுகிறாயே. என் கணக்கில் பெண்கள் அலங்கார பொம்மைகள் தான், போராட முடியாது. அலங்கார பொம்மைகளா? இதோ பா. முடிக்கத்தான் இந்த புரட்சி. அதிகார வர்க்கம் அடங்கும் காலம் வரும். ஏழைகள் எழுந்து விட்டால் வரலாறே மாறிவிடும். மாறட்டும், ஏழை மக்களுக்காக இங்கே யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். புரட்சி திடீரென்று வெடிக்கும். திடீரென்று வெடிக்குமா? மமதை பிடித்தவனே, உனக்கு பதில் சொல்ல இதோ நான் வந்திருக்கிறேன். சிப்பாய்! சிப்பாய்!
சிப்பாய், அவளை பிடியுங்கள். நீங்கள் போங்கள். உன்னோடு இரண்டு, மூன்றாவது யார்?